டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தோன்னா டெட் பாஸ் பண்ண கேண்டிடேட் நியமன தேர்வுக்கு வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, 2013 வந்து பாஸ் பண்ணவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உடனடியாக வந்து நியமன தேர்வு இல்லாமல் எங்களுக்கு வந்து வேலை வேணும், ப்ளஸ் வந்து ஏஜ் லிமிட்டை பற்றியும் வந்து பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நியமன தேர்வு வேணும், ஸோ அவங்க வந்து நியமன தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ண மாதிரி இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2017, 2017, 2019, 2022 ஸோ இந்த மாதிரியான இயரில் வந்து பாஸ் பண்ண ஒரு சில கேண்டிடேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து நியமன தேர்வு கன்ஃபார்மாக வேணும், ஸோ எங்களுக்கு வந்து இந்த நியமன தேர்வு வந்து எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் விட போகிறீங்க, இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து டிமாண்ட் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நாளைக்கு ஸோ 30ஆம் தேதி இந்த மாதம் ஜூன் 30ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிபிஐ வளாகத்தில் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டமும் ப்ளஸ் அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய டிமாண்ட் எல்லாமே சேர்த்து மனுவாக வந்து கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை பேர் வந்து கிட்டத்தட்ட கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா, அவங்க சொன்னது வந்து ஒரு 500 பேர் வந்து இப்போ ரெடியாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு 500 பேர்கிட்ட நாங்கள் எல்லாருமா சேர்த்து மனு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மனுவை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக 500 பேரும் வந்து மனுவை கொடுக்க போகிறாங்களா, இல்லை 500 பேர் சேர்ந்து ஒரு மனுவாக கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல. டிஆர்பி சைட்லேருந்து 500 பேருக்குமே வந்து தனித்தனியாக பதிலளிக்க போதா, இல்லை 500 பேருக்கும் சேர்ந்து ஒரு பதிலாக கொடுக்க போதா அப்படின்றது, ஸோ அது வந்து நாளைக்கு தான் தெரியும் என்னென்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்ட்டு. அந்த அவங்களுடைய மனுவில் அவங்க என்ன டிமாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத எனக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய டிமாண்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை உடனே ரத்து செய்யணும். இது வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு டிமாண்டாக இருக்குது. அடுத்த டிமாண்ட் என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த டிஆர்பியிலேருந்து கண்டக்ட் பண்ண போகிற நியமன தேர்வு, ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து பார்த்தோன்னா வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க போகிறாங்களாம். அடுத்த டிமாண்ட் என்ன அப்படின்னா, ரிவைஸ்டு ஆன்வல் பிளானர். ஸோ ஆல்ரெடி ஆன்வல் பிளானர் நம்மளுக்கு விட்டுட்டாங்க, இருந்தாலும் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ரிவைஸ்டு ஆன்வல் பிளானரும் விடுங்க. ரிவைஸ்டு ஆன்வல் பிளானர் மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளோ வந்து வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரிய வரும். ஸோ அதை வந்து அவங்க வந்து டிமாண்ட் பண்ண போகிறத சொல்கிறாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறாங்க, இந்த எக்ஸாம் வருமா வராதா அப்படின்றத எங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுங்க. நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய அடுத்த வேலையை நாங்கள் செய்வோம். ஏன்னா வந்து ஒரு சிலர் வேலையெல்லாம் விட்டுட்டு இதுக்காக படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய எக்கனாமிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சஃபர் ஆகிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க, இன்னமும் சஃபர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க ஒரு புல் ஸ்டாப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டைரெக்டாக டிபிஐ வளாகத்துக்கே போயிடுவோம். ஸோ டிஆர்பியே வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஒரு ஃபைனலாக வந்து நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இது வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண கேண்டிடேட் அவங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனு கொடுக்குறாங்களாமா. ஸோ அந்த இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட பிறகு அவங்க எனக்கு ஒரு PDF ஃபைல் வர எனக்கு அமைச்சிருந்தாங்க. அது வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த PDFல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது என்னென்னா, தெரியும் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் திண்டுக்கல், மயிலாடுதுறை, இது மாதிரி சேலம், அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நியமன தேர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸில் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்தா இவங்களுடைய மனு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ மேபி இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மாதிரி தெரியல, இது வந்து இதுவுமே கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி வந்து தெரியுது. கடைசியில் என்ன மாதிரியான பிளான் முடிய போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வேறு தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் வேணா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், அதுலேயே கூட நீங்கள் போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் நியமன தேர்வுக்கு வேணும், ஸோ நியமன தேர்வு ப்ரிப்பரேட்டராக இருந்தீங்க அப்படின்னா அதை வேணால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். ஏன்னா இது வந்து இது என்னுடைய ஆதரவு அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு வந்த டிஆர்பி அப்டேட்டாக ஸோ இந்த நியூஸ் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், பார்க்கலாம். டிஆர்பியோட மௌனம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்வர்களுக்கு ஒரு போராட்ட களமாக மாறப்போதா, இல்லை போர்க்களமாக மாறப்போதா, இல்லை தேர்வு களமாக மாறப்போகுதா அப்படின்றது டிஆர்பியோட முடிவில் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு வேறு எதனா அப்டேட் எதனா தெரிஞ்சதுனாலோ, ஸோ இதை பற்றி தகவல் உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுனாலோ
இல்லை இதில் நீங்களும் ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ், ஸோ நானுமே வந்து இந்த டிஆர்பியில் நானும் டிபிஐ வளாகத்துக்கு நாளைக்கு போக போகிறேன் அப்படின்னு யாருனா நீங்கள் இருந்தீங்கனாலும் ஸோ கீழே கமெண்ட்டில் போடுங்க. வேறு எதுனா நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கினாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.